தாய்மொழி தினம் நெல்லையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜனும், தாய்மொழியை சிறப்பிப்பதற்கான ஒரு நாள் எப்போதிலிருந்து இது கொண்டாடப்படுகிறது? இந்த சிறப்பு என்ன? நெல்லையில எது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? நெல்லை பொறுத்தவரைக்கும், நெல்லை அருகிலுள்ள கோயில்பட்டினை சுற்று வட்டார பகுதியில் அதிகமான எழுத்தாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அதிகம் இருக்கிறார்கள். இது இவர்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறை தமிழக அரசு சார்பில் இயக்கப்படுகிறது. இந்த தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறை சார்பில் ஏற்கனவே பல்வேறு கலைகளை, அதாவது நாட்டுப்புற கலைகளை, அதேபோல் தமிழ் சார்ந்த தமிழ் இலக்கியங்கள், அது சார்ந்த படைப்புகள் அனைத்தையும் பாதுகாப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகிறார்கள். எந்த ஒரு அரசு நிகழ்ச்சி என்றாலும் அதில் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள், அதாவது தமிழை மொழியை மதிக்கும் வகையில், மதிப்பளிக்கும் வகையிலும், அதே போல தமிழ் வளர்ச்சிக்குரிய விஷயங்களை முன்னெடுக்கும் வகையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது, அதாவது முன்மாதிரியாக நடத்தப்படுவது வழக்கம். அப்படி இன்று பார்த்தோம் என்றால், இது தமிழ் இதற்கான, அதாவது உலக தாய்மொழி தினம் என்பதால், இந்த தமிழ் மொழியை அதற்கான அடையாளத்தை, அதற்கான மதிப்பை அளிக்கும் வகையில் இங்கு ஒரு பேரணி ஒன்று நடத்துவதற்காக திட்டமிட்டிருந்தார்கள். இது பாளையங்கோட்டை லூர்துநாதன் சிலை முன்பிருந்து தொடங்கி இந்த பேரணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியை பொறுத்தவரைக்கும் இளைஞர்கள், அதாவது கல்லூரி மாணவ மாணவிகள், பயிற்சி பெற்றவர்கள் அனைவருமே தங்கள் வீர சாகசங்களை காட்டும் வகையில் அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஏற்கனவே தமிழ் தொன்மை பறைசாற்றும் வகையில் இருக்கக்கூடிய வீர விளையாட்டுகளை அவர்கள் சிலம்பமாடி அதேபோல பறை இசைத்து தொடர்ச்சியாக நடத்தியிருந்தார்கள். இதில் ஆண்களும் பெண்களும் சரிசமர நிகராக அவர்கள் வீரத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த சிலம்பங்கள் சுழற்றி கொண்டே அந்த சாலையில் அந்த பேரணியாக கலந்து கொண்டனர். இதில் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு இந்த தாய்மொழி தினத்தை கொண்டாடும் விதமாக தொடர்ந்து இந்த பேரணி என்பது நடைபெற்று வருகிறது. சுமார் 200 மேற்பட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டு இந்த பேரணி தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் அதேபோல தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள் என பலர் கலந்து கொண்டுள்ளனர். தமிழ் மொழி உலக தாய்மொழி தினத்தில் தமிழ் மொழியை வணங்குவதற்கும், அது மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவதற்கும் முன்மாதிரியாக இந்த நெல்லை மாவட்டத்தில் நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறை சார்பில் இந்த நிகழ்ச்சி என்பது தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி நாகராஜன்.